ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். இன்னைக்கு பார்க்க போகிறது இன்னைக்கு ஓடிடியில் தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆன நாட்டி கேர்ள் அப்படிங்கிற ரஷ்யன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்தில் அலெக்சாண்டர் அனஸ்டேஷியா இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணுற டிமிட்ரி. இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்கி இப்போ மூவிக்குள்ளே போகிறோம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் படத்தோட ஹீரோயின் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அண்ட் ஒரு ஈக்காலஜிஸ்ட், அதாவது இயற்கை மேலே ரொம்ப பாசம் வச்சிருக்கவங்க, இயற்கை அழியக்கூடாது அப்படின்னு ரொம்ப பாதுகாத்துட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க இருக்கிற இடத்து பக்கத்திலே ஒரு ஃபாரஸ்ட் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நிறைய மரங்களை அழிச்சு அங்க ஒரு பில்டிங் கட்ட போறதா வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு எதிராக போராடி இவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் திரட்டி இவங்க போராட்டம் பண்றாங்க. அந்த டைம்ல அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட ஹெட் தான் நம்ம ஹீரோ. அவர் அந்த காலேஜுக்கே வந்து பசங்க கிட்ட பேசி சமாதானமா போகணும் அப்படின்னு சொல்லி வராரு. அந்த டைம்ல ஹீரோயின் ரொம்ப ஆவேசமா பேசுறாங்க, அதாவது இந்த மாதிரி மரங்கள்லாம் அழிச்சு அப்படிதான் உங்களுக்கு டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அப்படி உங்களுக்கு டெவலப்மெண்ட்டே எங்களுக்கு தேவை கிடையாது, நீங்க இதை பண்ணவே கூடாது, நான் பண்ணவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு ரொம்ப காண்டான ஹீரோ அந்த காலேஜ்ல இருந்து அவங்களுக்கு ஏற்பட்ட குடசல் கொடுக்குறாங்க. காலேஜ்ல இருந்து வெளியே அனுப்புறாங்க, ஹாஸ்டல்ல இருந்து வெளியே அனுப்புறாங்க, ஃபீஸ் கட்டினா தான் உள்ள வரணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஏகப்பட்ட பிரச்சனைகள் பண்றதுனால ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு கட்டத்துல நிக்கும் போது ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்து, நீ ஏன் கூட ஒரு 1 week டிராவல் பண்ணு, அந்த 1 weekல என்னோட கேரக்டர்லாம் பார்த்து உனக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படி பிடிக்கலன்னா சொல்லு, 1 week அப்புறம் இந்த ப்ராஜெக்டே நான் கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டீல் அக்ரிமெண்ட் போடுறாங்க. சோ அதுக்கு ஹீரோயின் ஒத்துக்கிட்டு ஹீரோவோட 1 week டிராவல் பண்றாங்க. இந்த 1 week டிராவல்ல என்ன நடந்தது, கடைசி அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சுதா இல்லையா அப்படிங்கறத அந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு டிராமா ஜானர். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு இதுல பாசிட்டிவ்னு பெருசா தோன்றதே அந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு எக்காலஜிஸ்டா எப்படி நேச்சரை ப்ரொடெக்ட் பண்றாங்க அப்படின்னு சில சீன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல காட்டுவாங்க. அது ஒண்ணுதான் எனக்கு பாசிட்டிவா தெரிஞ்சது. இன்னும் ஒன்னே ஒன்னு யோசிச்சு சொல்லணும் அப்படின்னா, அவங்க ரெண்டு ஃபேமிலியை மீட் பண்ண போவாங்க, குறிப்பா ஹீரோயின் ஃபேமிலியை மீட் பண்ணும் போது ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் எமோஷனல் நோட்ல முடிச்சிருப்பாங்க, அது கொஞ்சம் நல்லா இருந்தது. அவ்வளவுதான் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். வர மத்த எல்லாமே நெகட்டிவ் சைட்ல தான் வருது. என்ன நெகட்டிவ் சைட்ல வருது அப்படின்னா, நான் கதை ஸ்டார்டிங்ல நான் சொன்னேன்ல இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அதுதான் மிச்ச கதை அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஹீரோ ஹீரோயின் இன்டிமேட் சீன்ஸ் மட்டும் தான் நடக்குது. படத்துல எவ்வளவு தூரம் அடல் கண்டென்ட் சேர்க்க முடியுமோ அவ்வளவு தூரம் சேர்த்திருக்காங்க. அடல் கண்டென்ட் சேர்த்திருக்காங்கன்னு சொல்றதை விட அடல் கண்டென்ட்டுக்குள்ள படத்துல ரெண்டு கதையை சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குது படத்துல. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஹீரோக்கும் சரி ஹீரோயினுக்கும் சரி ப்ராஜெக்ட் ஆகுது மண்ணாவது, அதை விட நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வேற ஒரு ஜானர்ல போயிடுறாங்க. சோ சுத்தமா கதைக்கும் இதுக்கும் செட்டே ஆகல. மொத்தத்துல இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்துல எதுவுமே இல்ல, நிஜமாவே எதுவுமே இல்ல. தப்பித்தவரி கூட இந்த படத்தை பாத்துறாதீங்க. அடுத்த ரவியில் சந்திக்கிறேன். பாய்.